அறிஞர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வு, நாவரசர் கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு அருள்நிதி முரளி ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விஜய் டிவி புகழ் கபிலா விஷாலாட்சி அவர்களுக்கு திருமதி சாவித்திரி சிவகுமார், முனைவர் கோபா ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய விவேகானந்தா சேவாலயா செந்தில்நாதன் ஐயா அவர்களை, திரு மு கவிநிலவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட ஹீரோ ஃபேஷன் திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், சொல்லரசி திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட திருமதி சுமதி நாகராஜன், ஆடிட்டர் தெய்வநாயகி கார்த்திகேயன் அவர்களுக்கு திரு கே பி கே பாலு ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். பட்டிமண்டப மேடை இப்பொழுது நடுவர் பெருந்தகை அவர்களிடம். இந்த நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்புவதற்காக மெகா டிவியிலே இருந்து அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று திருப்பூர் கம்பன் கழகம் வரவேற்கிறது. நூலுக்கு பெயர் போன திருப்பூரை கம்பனுடைய நூலுக்கு பெருமை சேர்க்கும் திருப்பூராக மாற்றிய திருப்பூர் கம்பன் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, விடுதலைக்கு பின்னால் இந்திய மண்ணில் ராமராஜ்யம் நிலவ வேண்டும் என்று காந்தியடிகள் கண்ட கனவு மெய்ப்பட்டதோ இல்லையோ, திருப்பூரில் ஒரு ராமராஜ்யத்தை நிறுவி அதை உலகெங்கும் தழைக்கச் செய்த திரு நாகராஜ் அவர்களை தலைவராக கொண்ட இந்த கம்பன் கழகத்தோரை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே இரண்டு விதமான அதிசயங்கள் நிகழ்ந்தது. ஒன்று, எனக்கு இடது பக்கத்தில் அவிநாசியப்பருக்கு இரண்டு முறை குடமுழுக்கு செய்த பெருமையை கொண்ட திரு பத்மஸ்ரீ சக்திவேல் அவர்கள் இருந்தார்கள். எனக்கு வலது பக்கத்தில் 16 ஆண்டுகளாக கம்பனுக்கு குடமுழுக்கு செய்து கொண்டிருக்கும் திரு நாகராஜ் அமர்ந்திருந்தார்கள். ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு செய்ய வேண்டும், சில நேரங்களில் அது 13, 14, 15 இப்படி ஆகிவிடுகிறது. ஆனால் வாழ்க்கைக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிற நூல்களுக்கு ஆண்டுதோறும் நாம் குடமுழுக்கு செய்ய வேண்டும். அதனால் அந்த ரெண்டு பணியை நிறைவேற்றிய இரண்டு பெருந்தகைகளுக்கு இடையிலே நான் அமர்ந்திருந்தது எனக்கு ஒரு பெருமை. இதில் ரெண்டாவது அதிசயம், அவிநாசியப்பருடைய தல புராணம் இங்கே வெளியிடப்பட்டு திரு சோ ராமகிருஷ்ணன் அவர்கள் ராமனுடைய காதையை பேசுகிற இடத்தில் சிவனுடைய தல புராணத்திற்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வியை எழுப்பி, சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றியவன் அனுமன், அது ஒரு தொடர்பு என்று சொன்னார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் அதைவிட முக்கியமான தொடர்பு சிவனுக்கும் ராமனுக்கும் உண்டு. ரெண்டு தொடர்புகளை நான் சொல்ல வேண்டும். எப்படி அவர் திரு நாகராஜ் சொன்னதை போல, காசிக்கு போனால் ராமேஸ்வரம் வர வேண்டும், ராமேஸ்வரம் வந்தால் காசிக்கு போக வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்றால், ராமேஸ்வரத்தில்
ராமன் சிவனுக்கு பூசை செய்கிறான். காசியில் சிவபெருமான் உயிர் போகிற தருவாயில் உள்ள உயிர்களுக்கு தாரக மந்திரம் என்று சொல்லுகிற ராம நாமத்தை உபதேசம் செய்கிறான். காசியில் சிவன் ராமநாமத்தை சொல்லுகிறான், ராமேஸ்வரத்தில் ராமன் சிவ பூசையை செய்கிறான். இது ஒரு தொடர்பு. கம்பனுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இந்த உலகத்தில் முதல் முதலாக இந்த தமிழ் மொழி எப்படி பிறந்தது என்பதை பதிவு செய்த முதல் கவிஞன் கம்பன். அவன் எப்படி பதிவு செய்தான் என்றால், ராமன் கானகத்தில் குறுமுனி அகத்தியனை சந்திக்கிறான். அப்பொழுது அகத்தியனை கம்பன் அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், உழக்கும் மறை நாளினோடு உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் அதிகவியினும் மரபின் நாடி நிழற்புலி கணிச்சிமணி நெற்றி உமிழ் செங்கண் தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தால். இந்த அகத்தியன் யார் என்றால், நிழற்புலி கணிச்சிமணி நெற்றி உமிழ் செங்கண், இந்த முக்கண் முதல்வன் சிவன் இருக்கிறானே, நிழற்புலி கணிச்சிமணி நெற்றி உமிழ் செங்கண் தளர்ப்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான். இந்த அகத்தியன் யார் என்றால், சிவன் கொண்டு வந்து கொடுத்த தமிழை வாங்கி இந்த தேசத்திற்கு கொடுத்தவன் அகத்தியன் என்று கம்பன் பதிவு செய்தார். இதில் என்ன பொருள் என்றால், தமிழ் மொழியை இந்த உலகத்திற்கு கொடுத்தவன் மனிதன் அல்ல, சிவபெருமான் என்று முதல் முதலில் பதிவு செய்தவன் கம்பன். அப்போ அப்படி பதிவு செய்த ஒருவனுடைய கம்பனுடைய காப்பியத்தை பேசுகிற இடத்தில் சிவபெருமான் இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும்? எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், 2007 இந்த கம்பன் கழகம் தொடங்கப்பட்டு 2011 ஒரு முறையும் 2012 இரண்டாம் முறையும் நான் இந்த திருப்பூர் கம்பன் கழகத்தில் தலைமையேற்றும் பட்டிமண்டப நடுவராகவும் இருந்தேன். அதற்கு பிறகு ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போனான், நான் 12 ஆண்டு வனவாசத்திற்கு பிறகு திருப்பூருக்கு திரும்ப வந்திருக்கிறேன். இந்த கம்பனுடைய காப்பியத்தை நாம் ஏன் திரும்ப படிக்க வேண்டும்? எனக்கு ரொம்ப பிடித்தது. திரு நாகராஜன் அவர்கள் பேசுகிற போது பேசிய பேச்சு எனக்கு ரொம்ப பிடித்தது. ரெண்டு செய்திகளை அவர் சொன்னார். பொருளும் புகழும் சேருகிற போது ஒழுக்கக்கேடு உள்ளே நுழைகிறது என்று திரு நாகராஜ் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், நான் பல மேடைகளிலே ஒரு எச்சரிக்கையை பார்வையாளர்களுக்கு கொடுப்பேன். நம் எல்லோருக்கும் பொருள் தேவை. நம் எல்லோருக்கும் பொருள் தேவை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. தேவைதான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பொருள் வருகிற போது அந்த பொருள் என்ன செய்கிறது தெரியுமா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டு கதவை அளவுக்கு மீறிய செல்வம் கதவை தட்டுகிற போது, நீங்கள் கதவை திறந்தால் அந்த செல்வம் ஒரே ஒரு டிமாண்ட் உங்களிடம் வைக்கிறது, ஐயா
அளவுக்கு அதிகமான செல்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் காத்திருக்கிறேன், அதற்கு என்ன விலை கொடுப்பீர்கள் என்று கேட்கிறது. உடனே இந்த மனிதன் கேட்கிறான், என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று. அது சொல்லுகிறது, ஒன்று உன்னுடைய ஆரோக்கியத்தை வெளியே அனுப்பு, அல்லது ஒன்றுடைய உன்னுடைய ஒழுக்கத்தை வெளியே அனுப்பு, அல்லது உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை வெளியே அனுப்பு. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ வெளியே அனுப்பினால் நான் உள்ளே வருகிறேன் என்று அளவுக்கதிகமான செல்வம் சொல்லுகிறது. அதனால செல்வத்தை பார்த்தால் நாம் அச்சப்பட வேண்டும். அதுவும் அறவழியில் ஈட்டாத பொருளை பார்த்து மனிதன் அச்சப்பட வேண்டும். எதையாவது ஒன்றை பலி கொடுக்காமல் அறவழியில் ஈட்டாத செல்வம் உள்ளே வராது என்பதை அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அதுதான் முத்தாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். காரணம், நாம் இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை பேசி மகிழ்வது சும்மா நகைச்சுவைக்காகவோ கைதட்டலுக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ அல்ல. வாழ்க்கையில என்ன படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்காக. நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு படிப்பினையை சொல்லிவிட்டு இந்த பட்டிமண்டபத்தை நான் தொடங்க விழைகிறேன். நான் வழக்கறிஞராக இருந்த போது ஒரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியும் அந்த வருவாய்த்துறையிலே அடித்தளமாக இருப்பவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள், அவர்களுக்கு மேலே இருப்பவர் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர், வருவாய் ஆய்வாளர். ஒருவர் என்னிடம் ஒரு வழக்கிற்கு வந்தார். அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு முறை 1979 அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டது, வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இடஒதுக்கீடு உண்டு என்கிற ஒரு அரசாணை 1979 இயற்றப்பட்டது. அப்பொழுது இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த சான்று வேண்டும். அந்த தம்பதிகள் அப்பொழுதிருந்த ஆளுநருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். எனவே இது தாசில்தார் ஒரு சான்று கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கவர்னரிடம் சொன்னவுடன் கவர்னருடைய செயலாளர் கலெக்டருக்கு ஃபோன் செய்தார். கலெக்டர் தாசில்தாருக்கு ஃபோன் செய்தார். அந்த தாசில்தார் என்னுடைய கட்சிக்காரராக இருந்த அந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டரை அழைத்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னாரு. உடனே இந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டர், கொடுக்கலாம் ஐயா, நான் அதற்கான தயாரிப்புகளை செய்கிறேன் என்றார். ஆனால் கவர்னருடைய மாளிகையிலே இருந்து, நான் சொல்லுகிற கதை 1979 கவர்னருடைய மாளிகையிலே இருந்து அந்த ஏடிசி என்று சொல்லக்கூடிய 8D கேம்ப் மிலிட்டரி ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவர்கள் வந்து இப்பவே என்ன செய்ய வேண்டுமோ அதை தயார் செய்யுங்கள் என்றார். இவருக்கு அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. ஐயா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டும் பெற்றோர்களிடம், நாளைக்கு வருகிறேன் என்றார். இல்லை, நான் ஜீப் கொண்டு வந்திருக்கிறேன், இப்பொழுதே உங்களை அழைத்து போகிறேன், இப்பொழுதே அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். வேண்டாம் வெறுப்பாக இந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் போனார். போனபோது அவர் சொன்னார், நான் போனபோது மிகப்பெரிய மாளிகை, அதில் அந்த பெண்மணி ஊஞ்சலாடி கொண்டிருந்தார்கள், என்னை ஒரு மனிதனாகவே அவர்கள் பார்க்கவில்லை. ஏன்னா காரணம், அவர்களுக்கு இருந்த பழக்க வழக்கம் கவர்னரோடு, ஒரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டருக்கு அவர்கள் மரியாதை கொடுக்க தேவையில்லை. என்னை அவமரியாதை செய்தார்கள். நான் திரும்பி வந்தேன், எப்படியாவது இந்த சான்றை கொடுக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் ஒரு அறிக்கையை தயார் செய்தேன். அந்த அறிக்கையை பார்த்து தாசில்தார் நடுங்கினார், கலெக்டர் அலறினார். ஆனால் அந்த அறிக்கைக்கு பின்னால் அவர்களுக்கு அந்த சான்றே கிடைக்கவில்லை என்றார். நான் கேட்டேன், அப்படி என்ன அறிக்கை கொடுத்தீர்கள் என்றேன். அவர் சொன்னார், இந்த அரசு ஆணைப்படி ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டு அதிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் இந்த தம்பதியை பொறுத்தளவிலே
இந்த குழந்தையின் தந்தை ஒரு இந்துவாக பிறந்தார், தாய் ஒரு இஸ்லாமியராக பிறந்தார். ஆனால் திருமணத்திற்கு முன்னால் அந்த தந்தை மதம் மாறி இஸ்லாமியரானால், எனவே திருமணம் செய்து கொண்ட போது இரண்டு பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு இந்த சான்று கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று எழுதிவிட்டேன். இப்போ ஆளுநரோடு சமமாக பேசக்கூடிய அதிகாரம் வாய்த்த ஒரு நபரை வருவாய்த்துறையின் அடித்தளத்திலே இருக்கிற ஒருவன் ஆட்டி பார்த்து விட்டானே, கம்பன் என்ன செய்தான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ராமன் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்லுகிறான். என்ன அறிவுரை சொன்னான் தெரியுமா? ஏ சுக்ரீவா, சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். இவன் ரொம்ப சாதாரண மனிதன் தானே என்று யாரையும் அவமானப்படுத்தி விடாதே. சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல், மற்ற இந்நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் குறியதாம் மேனியாய கூனியால் குவவு தோளாய் வெறியன எய்தி யான் இன் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன் என்று ராமன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஏ சுக்ரீவா, ரொம்ப எளியவன் தானே, வேலைக்காரன் தானே, என்னை விட கீழ்மட்டத்தில் இருப்பவன் தானே என்று யாரையும் எள்ளி நகையாடாதே. நீ அரசிலே இருக்கிற போது இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நான் அரசிளம் குமரன் என்கிற காரணத்தினாலே எங்கள் வீட்டு வேலைக்காரிதானே என்று கூனியின் முதுகிலே நான் மண் உருண்டையை அடித்து விளையாடினேன். எங்கள் வீட்டு வேலைக்காரிதானே என்று நான் அவள் மேல் மண் உண்டையை அடித்து விளையாடினேன். அவள் எனக்கு 14 வருடம் மண்ணே இல்லாமல் செய்தாள். எனவே சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். எனக்கு அந்த வருவாய் ஆய்வாளர் தன்னுடைய கதையை சொன்னபோது, ஐயோ கம்பன் இந்த பாடத்தை சொன்னானே, இதை நடைமுறையில் பார்த்தால் அல்லவா நமக்கு புரிகிறது என்கிற உண்மையை நான் புரிந்து கொண்டேன். எனவே இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதன் நோக்கம் நம்மை நாம் மேன்மேலும் பண்படுத்தி கொள்ளுவதும், மேன்மேலும் அறவழியில் நம்மை நிற்பதற்கு தூண்டுவதுமாக இருக்க வேண்டும் என்கிற அளவிலே என்னுடைய முன்னுரையை சொல்லி, இனி கம்பனுடைய காப்பியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் ராமனா வாலியா ராவணனா என்கிற மூன்று கதாபாத்திரங்களிலே கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் யார் என்று மூன்று அணிகளாக வழக்கறிஞர்கள் வாதிட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வைக்கும் ஒரே வேண்டுகோள், இந்த மூன்று பாத்திரங்களும் ஒன்றில் ஒன்று குறைந்தவை அல்ல. எனவே ஒன்றை உயர்த்துவதற்காக இன்னொன்றை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யாமல் அவர்களுடைய பாத்திரம் எப்படி கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைக்கிறது என்கிற அளவிலே தங்களுடைய வாதத்தை வைத்து, இந்த நிகழ்ச்சி முடிந்து பெரியவர்கள் வெளியே போகிற போது நல்ல கருத்துக்கள் நாளை எடுத்துக்கொண்டு போவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் இந்த பட்டிமன்றம் நடத்தியதற்கான பயன் நமக்கு கிடைக்கும்